ஒரு குடும்பத்தார் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம், இந்துக்கள், எவ்வளோ பக்தியை அங்கங்கே தெய்வ உணக்கம் செய்தவர்கள், அதில் ஒரு வாலிப மகள், அந்த வாலி அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க, இனி பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற நிலைமையில் அவங்க இயேசுவை தேடி நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து இயேசு சுகம் கொடுத்துட்டார். அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு இப்போ சபைக்கு போயிட்டா போகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அந்த 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 வாலிப மகள் சொல்கிறார், ஸ்கூலில் படிக்கிற வாலிப மகள், எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுத்த பிறகுதான் இப்படி ஒரு கடவுளா, நாங்கள் எத்தனையோ கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம், ஒருத்தர் எங்களுக்கு பதில் சொல்லலை, ஆனால் இந்த கடவுள் காசே செலவு இல்லாமல் இலவசமாக சுகம் கொடுத்துட்டாரேன்னு இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் கூட ஆகலை, அவங்க ஜெபமண்டா இயேசு இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசுகிறார், பேசக்கூடிய தெய்வம் இயேசு. அந்த மகள் சொல்கிற ஒரு வாலிப மகள், இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட மகள் சொல்லுகிறான், பேசக்கூடிய தெய்வம் இயேசு, வேறு எந்த தெய்வம் பேசினதே இல்லை, நான் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசுகிறார், நான் ஜெபிக்கிறதுக்கு பதில் தருகிறார், எனக்கு தெளிவாக நடத்துகிறார். எவ்வளோ அருமையான அனுபவம். உங்கள்கிட்ட இயேசு பேசியிருக்கிறாரா? பேசியிருக்கிறாரா? சில சோம்பேறி ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்ததே மனசில் கடவுள் பேச மாட்டார், கர்த்தர் பேச மாட்டார், அது அவருக்கு அவர் ஒரு மனுஷரை ஒருத்தர் கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, மனுஷரில் ஒருவனு கண்டதில்லை ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பேச முடியாது அப்படின்னு சில சோம்பேறி ஊழியர்கள் சொல்லி கொடுக்குற இதெல்லாம் நம்பாதங்க, தயவுசெய்து அறிந்து கொள். இப்போ நல்லா இந்துவாக இருந்தேன், விக்கிரகத்தை வணங்கணும், நீங்கள் என்ன சொன்னீங்க கிறிஸ்தவங்க, அது வாயிருந்தும் பேசாது கண்ணிருந்தும் பார்க்காது அப்படி சொல்லி அதனால் இயேசுகிட்ட வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறீங்க. இங்கே வந்தால் இயேசு பேச மாட்டார்னு சொன்னால் அப்போ அங்கே இருந்திருப்போம்ல, இயேசு பேச மாட்டார்னு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? அது பேசாது பார்க்காது, இங்கே வாங்க, இவர் தான் பேசக்கூடிய ஆண்டவர் சொல்லிட்டு இயேசு பேசுறாருன்னா அவர் பேச மாட்டாராம். இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஆட்கள் பிரசங்கத்தை கேட்டு உங்களை கெடுத்து கொள்ளாதுங்க. அவர் பேசுகிற ஆண்டவர், அல்லேலூயா, அனுதினமும் பேசுவார், அவர் தான் ஆண்டவர், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அனுதினமும் பேசுகிற ஆண்டவர், இப்ப வர இந்துக்கள் சாட்சி கொடுக்கிறாங்க, பேசுறாரு, எனக்கு அழகா நடத்துகிறார், எனக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். ஒருத்தர் சொல்றாரு, இந்துவா இருந்து இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாருங்க, சில மாதங்கள் தான் ஆகுது. அவர் சொல்றாரு, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன், ஆரம்பத்தில் இந்த இன்னைக்கு சொன்ன வசனத்தை வச்சு ஜெபிச்ச, இப்போ நான் என்ன ஜெபிக்கணும் சொல்ல சொல்ல நான் ஜெபம் பண்ணுறேன். எவ்வளோ ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களே, நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம்? கொஞ்சம் நம்ம மாறணும், அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வரணும். ஆவிக்குரிய அனுபவத்தில் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, ஒன்னென்ன பார்த்துக்கூட ஆண்டவர் எனக்கும் இந்த அனுபவம் வேணும், என்னையும் எனக்கு இந்த அனுபவம் தாருன்னு கேட்கணும். அதனால் எழுப்புதல் திட்டத்தில் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்கணும். உற்சாகப்படுத்துவதற்கு தான் அதை சொல்லுகிறேன். இன்னும் அப்படியே ஒரு தவளை கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது, இந்த கணத்துக்குள்ள கிடக்கிற தவளை மாதிரி, இதுதான் உலகம், இதுதான் எல்லாமே. வெளியில நீங்க வெளியே வந்து பாருங்க, பெரிய உலகம், உலகம் முழுவதிலும் தேவன் எழுப்புதலுக்காய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உலகம் முழுவதிலுமே வரப்போகிற எழுப்புதலுக்காய் தேவன் பெரிய கரியை செய்கிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. அப்ப அந்த எழுப்புதல் வந்தா முழு உலகமும் சந்திக்கப்படும். அப்ப இயேசு வந்து விடுவார். அப்ப சபை ஆயத்தம் ஆயிரம் இயேசு வந்து விடுவார். நான் யோசித்து பார்த்த ஒரு நாள், என்ன ஆண்டவர், எழுப்பு, நாங்க வந்து இத்தனையோ வருஷமா ஜெபிக்கிறோம், தோமா வந்து சுவிசே சொல்லி 2000 வருஷம் ஆனாலும் நாங்க இவ்வளவுதான் இந்தியாவிலே கிறிஸ்த இயேசுவை விசுவாசிக்கிறோம், பெருங்கூட்டம் இன்னும் விசுவாசிக்கல, இப்படிதானே இருக்குது. அப்படியே எழுப்புதல் வந்தாலும் உலகம் முழுதும் பரவுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படிலாம் மனசில் நினச்சி ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அப்போ பதில் கொடுத்தார், கொரோனா வந்துச்சு இல்லை, ஆமாம், எப்போ வந்துச்சு? 2019 இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சு? 2020 மார்ச்சில் தான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆரம்பிச்சது இந்தியாவில். ஆமாம், இது ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாதத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ளே உலகம் முழுதும் பரவிட்டு, உலகம் முழுதும் லாக்டவுன், 205 நாடுகளுக்கு மேலே கொரோனா வந்து உலகம் முழுதும் பரவையுள்ள இருக்கு. 6 மாதத்துக்குள்ளே உலகத்தை முடக்கி போட்டு விட்டது ஒரு கொள்ள நோய். ஆண்டவர் சொன்னார், மனிதனால் ஒரு லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்ள நோய் வைரஸுக்கு
உலகத்தையே முடக்கி போடுகிற ஒரு 6 மாசத்துக்குள்ள உலகத்தையே முடக்கிற வல்லமை இருந்தா என் ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அக்னி போடப்பட்ட உடனே வெகு வேகமாய் உலகம் முழுவதும் பரவிவிடும், அசைவு உண்டாகிவிடும், பெரிய பெரிய மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்கி விடுவார். அதன் பிறகு ரொம்ப காலம்லாம் செல்லாது. அப்படி இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல, தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில்தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் வருவதற்குள்ள தேசமே மாற்றப்பட்டு விட்டாரு. அவ்வளவு அப்படின்ற நேரத்துக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி சில வருஷங்கள் தான் அப்படியே ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்கி விடுவார். அதனால எழுப்புதல் காலம் ரொம்ப, ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். அதுக்கு முன்னால் இந்த எழுப்புதல் வந்தாக வேண்டும். சாத்தானுக்கு இந்த எழுப்புதல் தான் பயம். இந்த எழுப்புதல் வந்துட்டா உலகமே மறுரூபம் ஆயிருமே, தேவன் பக்கம் இயேசுவின் பக்கம் எல்லாரும் போயிருவாங்களே, அதுதான் அவனுடைய பயமே. அதனால எழுப்புதல் இல்லை என்று சொல்லி அவன் பேசி அதை மடங்கடிக்க பார்க்கிறான். எழுப்புதலுக்கு விரோதமாய் பல திட்டங்களை பிசாசு தீவிரமாய் செய்கிறான். அதனால பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்களையே எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தான் பேச வைக்கிறான். அப்புறம் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுக்கிற ஊழியர்களையும், கள்ள போதகர்கள், பைபிள் இருக்க கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்க தரிசிகளை எழுப்பி அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறான். நம்ம இந்த காலத்துல ரொம்ப விழிப்பாக, அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா எழுப்புதலுக்காக தீவிரமாய் செபிக்கணும், செயல்பட வேண்டும். சாத்தான் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அவன் எவ்வளவு பலமாய் கிரியை செய்தாலே எழுப்புதலை அவனால தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.